Hello guys, so இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஹைபிரிட் அப்ளிகேஷன் ஹைபிரிட் மொபைல் அப்ளிகேஷன் எப்படி நாங்க கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன ஒர்க் ஷாப்ல நாங்க பார்ப்போம். ஈஸியா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற அல்லது உடனடியா தெரிந்து கொள்ளக்கூடிய லாங்குவேஜஸ் HTML, CSS, JavaScript இந்த மூன்றுலையும் பேசிக் நாலேஜை வச்சுக்கிட்டு எப்படி நாங்க ஒரு ஹைப்ரிட் மொபைல் ஆப் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிற ஒரு சின்ன ஒர்க் ஷாப்னு இது. ஸோ முதலாவது வந்து இந்த ஹைப்ரிட் மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா, இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுற இடம் வந்து நீங்கள் ஜாவா அல்லது கொட்லின் அப்படின்னு சொல்லி தனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிக்க வேண்டி வரும். இதே இது நீங்கள் iOSக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்கு ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க வேண்டி வரும். இதில் வரப்போகிற இஷ்யூ பெரிய இஷ்யூ என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து உங்களுக்கு iOSில் ரன் பண்ண இயலாது. அதே மாதிரி iOSக்கு க்ரியேட் பண்ணுற ஆப்பை வந்து ஆண்ட்ராய்டுக்குள்ளே ரன் பண்ண இயலாது. பட் இந்த ஹைப்ரிட் ஆப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து HTML, CSS, JavaScript இது மூன்றை மட்டும் வச்சு தான் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் அதில் ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு iOSக்கு தேவையானதா iOS அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ணலாம், ஆண்ட்ராய்டுக்கு தேவையானதா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டுமே வேணுமா இருந்தால் ரெண்டையும் ஒரே இதாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த ஹைப்ரிட் ஆப்னா என்னது அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறதுனா, நேட்டிவ் ஆப்ஸ் ஹைப்ரிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நேட்டிவ் ஆப்னா நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி அந்த ஆண்ட்ராய்டுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறீங்க, ஜாவாவை மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா தான் அதை நேட்டிவ் ஆப்னு சொல்கிறது. ஹைப்ரிட் ஆப்பும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான். பட் சிம்பிளான வித்தியாசம் சொல்கிறதுனா என்னென்னா, ஒரு வெப்சைட் ஒன்று ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு மொபைலில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ரைட், ஸோ ஹைப்ரிட் ஆப்புக்கும் நார்மல் நேட்டிவ் ஆப்புக்கு இருக்க பிரதானமான விஷயம் என்னென்னா, இந்த ஹைப்ரிட் ஆப்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணது வந்து HTML, CSS, JavaScript இந்த மூன்று லாங்குவேஜை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். மற்றபடி பார்க்குற நேரம் வந்து iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் இப்போ நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கொட்லின், ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லி ப்ரொப்ரியேட்ரியான ஸ்பெஷலான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். இது நாம் அதில் சொன்ன மாதிரி ஹைப்ரிட் ஆப்புங்கிறது வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் ரன் பண்ணுற ஒரு ப்ரௌசர் மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இந்த ரன் பண்ணுற நேரம் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக க்ரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ் இந்த மாதிரி உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி மொபைலில் இருக்கிற ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. பட் அந்த உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் பார் அதெல்லாம் வியூ ஆகும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்து நாங்கள் டிரெக்டாக வியூ பண்ணுற அந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபீச்சருக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா வெப் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் யாராவது ஒரு லிங்க் ஒன்று, ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறாங்கன்னா, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் வந்து அந்த ஆப்லேருந்து வெளியே போயிட்டு தனியாக யூடியூபுக்கு போகாமல் அதே ஆப்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு விண்டோ ஒன்று வரும். ஸோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா வெப் வியூன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த பார்டர் எல்லாம் வந்து எங்களுக்கு ஹைட் ஆகியிருக்கும். ஸோ நாங்கள் க்ரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷனும் அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக இருக்க போகுது. ஸோ இதை சூஸ் பண்ணுறது, ஏன் நாங்கள் ஹைப்ரிட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குற நேரம் வந்து எங்களுக்கு நாலு விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, iOS தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு தனித்தனியாக நாங்கள் ப்ரோக்ராமிங் ரைட் பண்ண வேண்டி வரும். பட் ஹைப்ரிட்டில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நாங்கள் ஒரே ஒரு கோடை தான் எழுத போகிறோம். எழுதி முடிச்சுட்டு எங்களுக்கு என்னென்ன ஆப் தேவையோ எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரே தான் ரன் பண்ணலாம். அடுத்து இதுக்கு நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்க தேவை. இது மாதிரி இந்த நாளும் தான் இதில் வரப்போகிற உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ். ஸோ இது நாம் அதில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண டைப் பண்ண போகிறீங்க. அந்த ப்ரோக்ராமிங் முடிக்கிறதுனால நீங்கள் எல்லா டிவைஸஸும் க்ரியேட் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டாக இருக்கட்டும், iOS ஃபோனாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும், இதே இது நீங்கள் விண்டோஸ் ஃபோன், விண்டோஸ் டேப், எதுக்கு நீங்கள் வேணாலும் ஒரே கோட் HTML, CSS, JavaScript வச்சு ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் தேவையான மாதிரி ரன் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இந்த HTML, CSS, JavaScript இது மூட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் வேண்டிய அளவு கோட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சுருக்காங்க, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று செஞ்சுருக்காங்க. மோஸ்ட்லி 70% மாணவர்கள் வந்து ஆல்ரெடி வெப் டெவலப்பர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது ரெண்டாவது அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இது இந்த பழைய மெத்தட், அதாவது ஒவ்வொரு தனித்தனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செய்கிறதுக்கும் இப்போ நாங்கள் இந்த ஹைப்ரிட் அப்ரோச்சுக்கும் இருக்குமான ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ இதில் பார்த்தீங்களா இருந்தால், முன்னே வந்து என்ன செய்கிறது, ஒவ்வொரு ஆப்புக்கு தேவையாக இருந்தால் தனித்தனியாக ஒவ்வொரு டீம் நாங்கள் வச்சு
ரன் பண்ணுறது. இதில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு டீமுக்கும் நாங்கள் தனித்தனியாக ஃபைனான்சியல் அந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் வரப்போகுது. பட் இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் அயோனிக்கு கீழே செய்ய போகிறோமா, அயோனிக்குங்கிறது என்னென்னா இந்த ஹைப்ரிட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தான் நாங்கள் இது பிறகு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் டீம், அந்த ஒரு டீமாலேயே இந்த நாலு விதமான அப்ளிகேஷனையும் ஒரே இதாக க்ரியேட் பண்ணலாம், ஒரே ஒரு கோடை ரைட் பண்ணுறது மூலமாக. ஸோ இப்போ நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ண போகிறது என்னென்னா, ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு ஆப் பண்ணலாம். அப்படின்னா வாய்ஸ் மூலமாக இல்லை, ஒரு காமிக் மாதிரி யோசிக்கணும். மேலே ஒரு ஃபோட்டோவும் கீழே அதில் இருக்க ஒரு பேராகிராஃப், ஒரு பந்தி ஒன்று, அந்த ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக நாங்கள் எடுக்க போகிறது என்னென்னா, நம்மளோட யூஸ்வலாக கேள்விப்படுற காக்கா நரி வடை திருடா அந்த கதையை தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இந்த ஆப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து அயோனிக், IONIC, அயோனிக்குங்கிற இந்த சாஃப்ட்வேரை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுற இந்த HTML, CSS, JavaScript வச்சு ஒரு வெப்சைட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் அந்த வெப்சைட்டை எப்படி நாங்கள் ஒரு மொபைல் ஆப்பாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி அயோனிக் செஞ்சுருக்கு. ஸோ எங்களுக்கு அந்த வெப் டெவலப் பண்ண தெரியுமா இருந்தால் அயோனிக் யூஸ் பண்ணி அந்த நாங்கள் க்ரியேட் பண்ண போகிற அந்த வெப்புங்கிற அந்த ஃபைனல் ப்ராடக்டை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாகவோ அல்லது iOS ஆப்பாகவோ எங்களுக்கு டைரெக்டாக மாற்றிக்கிறோம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதே நேரம் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸும் நாங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ பேசிக்காகவே நம்மளுக்கு இந்த HTML, CSS, JavaScript இந்த மூன்றுலேயும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த லாங்குவேஜ் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் எப்படி எப்படியான டேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஓகே. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆங்குலர் அப்படின்னு சொல்லியிருந்த கடைசி அந்த ஏங்கிற லோகோ வந்து ஆங்குலர்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, உங்களுக்கு சில நேரங்களில் ரன் பண்ணுற நேரம் ஏதாவது எரர்ஸ் வருமானா, அந்த எரர்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆங்குலர் நாலேஜ் இருந்தால் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பட் அது இல்லாமையும் எங்களுக்கு செய்யலாம். அந்த எரர்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, எங்கே நம்மளுக்கு சொல்யூஷன் தேடுறதுன்னு நான் இந்த ப்ராக்டிக்கல் நடக்கிற நேரமே நான் சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் நாங்கள் ரெண்டு விஷயம் ஆல்ரெடி எங்களோட PC-ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒன்று Node.js-னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரும், ரெண்டாவது வந்து அயோனிக்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரும். நாங்கள் முதல்ல சொன்னது இந்த அயோனிக் எங்களுக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு. இந்த Node.js எங்கே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு இதுக்கு பிறகு பார்க்கணும். இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா இருந்தால் உங்களுக்கு வீடியோ பிளேயர் சாஃப்ட்வேர் வேணும். ஒரு வேர்ட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா இருந்தால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற வேர்டுங்கிற சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படும். இப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் எழுத போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு IDE ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். உங்களோட யூஸ்வலாக இருக்கிற நோட் பேடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேரோட பேர் வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இது இதில் வந்து ஒரு சில அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மொத்த கோடில் எங்கேயா டைப் பண்ணிக்கிட்டு போகிற நேரம் ஏதாவது ஒரு இடத்துல ஜஸ்ட் ஒரு சின்ன எழுத்துப்பிழை ஆகுச்சுன்னா உங்களோட கோட் ரன் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் வெப் டெவலப் பண்ணுற நேரம் HTML அப்படின்னு டைப் பண்ணுற இடத்துல நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுற நேரம் HTML-க்கு பதிலாக HMTL அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டீங்களா இருந்தால் அந்த கோட் உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒட்டோவாக அந்த பிழைகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த VS கோடில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சில ப்ளகின்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் VS கோட் நாங்கள் யூஸ் பண்ணோம். இதில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஃப்ரீ. நீங்கள் Node.js, Ionic, ஸ்டூடியோ, விஷுவல் ஸ்டூடியோ கோட் இது மூணுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதலாவது வந்து நீங்கள் எங்கே என்னத்தை டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா, Node.js அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இந்த Node.js-ங்கிற சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் Node.js.org அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு அது ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுறதுக்காக என்ன செய்வோம், எங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து Node-V, வினா வேர்ஷனுக்காக டைப் பண்ணுறது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அதே வேர்ஷன் வந்து உங்களுக்கு வேர்ஷன் நம்பர் அப்படியே வந்துச்சா இருந்தால் நீங்கள் சரியாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது உள்ளுக்கே இன்னொரு சாஃப்ட்வேரும் ஒட்டோவா இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு சொல்கிறது NPM அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் மேனேஜர் ஒன்று. இதுவும் வந்து அதே அந்த -V நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதில் வரப்போகிற கடைசி வேர்ஷன் வந்து 8.3.1. இந்த ரெண்டும் நீங்கள் இன்ஸ்டால், உங்களுக்கு இந்த ஆன்சர் சரியாக வந்துருச்சா இருந்தால் நீங்கள் சரியாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம். மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்லை இது இன்ஸ்டால் பண்ணுற நேரம். ஸோ இப்படி தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த Node.js நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் உங்களுக்கு செட்டப் ஃபைல் ஒன்று டைரெக்டாக வரும். பட் அயோனிக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் வந்து உங்களுக்கு அந்த செட்டப் ஃபைல் ஒன்று டைரெக்டாக வராது. ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த நோட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த Node.js மூலமாக தான் அயோனிக்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. ஸோ அயோனிக்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த NPM install -g @ionic/cli அப்படிங்கிற இந்த கமாண்ட் இங்கே டைப் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிருக்கு.
இது நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்கணும், உங்களோட பிசியில் வந்து இது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ கட்டாயம் இந்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களோட பிசியில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இதுதான் இந்த அயோனிக் சாஃப்ட்வேர். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற கைட் வந்து ஆல்ரெடி இப்போ நான் நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் பாடமாக்கவே தேவையில்லை. இதுக்கான இந்த கோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிரெக்டாக அயோனிக் ஃப்ரேம் ஒர்க் .com வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணக்கூட தேவையில்லை, அந்த சைட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டியில் அப்படியே பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்களாருந்தா அதை எல்லாத்தையும் ஒட்டோவாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் ஆகினதுக்கு பிறகு ஸோ இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கமாண்ட் ஒன்று கண்டினியூஸாக ரன் ஆகும். எல்லாம் இன்ஸ்டால் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு அயோனிக் -V அப்படிங்கிற வெர்ஷன். அயோனிக் கடைசியாக புதுசாக வந்த வெர்ஷன் வந்து 6.18 அப்படிங்கிற நம்பர் தான் கடைசியாக வந்துச்சு. சில நேரத்தில் இந்த இதை நீங்கள் வீட்டில் டைப் பண்ணுறீங்க, இதுக்கு அடுத்த புது வெர்ஷன் அதாவது 6.18.3 அப்படிங்கிற வெர்ஷன் கூட டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ பட் ஏதாவது உங்களுக்கு அந்த சரியான நம்பர் ஒன்று வந்துச்சா இருந்தால் நீங்கள் ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா. இதுக்கு அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் எங்களுக்குன்னு சொல்கிற ஆப் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பை நாங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, எந்த இடத்துல நாங்கள் எங்களோட ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோமோ எங்களோட ஆப்பை கிரியேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அயோனிக் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்கும், அதில் யூஸ் ஆப் கிரியேஷன் விசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கும். ஸோ இப்போதைக்கு அதை நீங்கள் கூடுதலாக நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இப்போதைக்கு அந்த இடத்துல வந்து நோ அப்படிங்கிறது அதாவது கேபிட்டல் என் மட்டும் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கனா தான் நோங்கிற இது செலக்ட் ஆகும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் மூன்று ஃப்ரேம் ஒர்க், இது வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியே மூன்று விஷயங்கள் இருக்குது. ஆங்குலர், ரியாக்ட், வியூன்னு சொல்ல மூன்று விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஆங்குலருங்கிற விஷயத்த தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை சூஸ் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும், உங்களோட ஆப் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுங்க, அந்த ஆப்புக்கு என்ன பேர் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். பட் நான் க்ரியேட் பண்ண டைமில் வந்து இது நெவ் ஆப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நாங்கள் ஒரு ஸ்டோரி ஆப் க்ரியேட் பண்ணுறதுனால மேபி ஸ்டோரி ஆப்னே கொடுக்கலாம். இதே இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு உங்களோட ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இருந்தால் அந்த மொபைல் உங்களோட ஸ்கூலோட பேர் கூட கொடுக்கலாம். உங்களை பற்றி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட பேர் கூட அந்த ஆப்பு கொடுக்கலாம். இப்போ வாட்ஸ்அப், வைபர், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி பேர் என்ன கொடுக்குறாங்களோ அதே பேரும் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆல்ரெடி இருக்கிற பேர்கள் ஃபேமஸான ஆப்புகளோட பேர் கொடுக்காம ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா ஓகே. கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பிறகு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று சூஸ் பண்ண சொல்லணும். இப்போ டெம்ப்ளேட்னா என்னென்னா, நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து ஜீரோலேருந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி சில விஷயங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே நீங்கள் நடுவில் இருக்கிற விஷயங்களை மாற்றினா கூட போடும். ஸோ இதில் முதலாவது இருக்கிறது வந்து டேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம். டேப்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து ஆக மேலே வந்து லெஃப்ட் சைடில் வாட்ஸ்அப் லோகோவும் ரைட் சைடில் ஒரு சர்ச் பட்டனும் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்களா இருந்தால் சாட்ஸ், ஸ்டேட்டஸ், கால்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு முதலாவது கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேறு ஒரு வியூ ஒன்று வரும், ரெண்டாவது அந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு வியூ வரும், கால்ஸை கிளிக் பண்ணிங்கனா மூன்றாவது ஒரு வியூ வரும். இப்படிதான் தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டேப்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற போகிற ஆப் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் வரணுமா இருந்தால் நீங்கள் டேப்புங்கிறத செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து சைட் மெனு. சைட் மெனுங்கிறது என்னென்னா, சில ஆப்புகளில் வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் அல்லது ரைட் சைட் டாப்பில் வந்து மூன்று கோடு இருக்கும். அந்த மூணு கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து அல்லது ரைட் சைட்லேருந்து ஒரு ஆப்ஷன் பார் உங்களுக்கு தனியாக வரும். இந்த விஷயத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சைட் மெனுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ரொஜெக்டில் வந்து உங்களோட ஆப்பில் வந்து அப்படி ஒரு விஷயம் தேவையாக இருந்தால் நீங்கள் டிரெக்டாக இதையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறது பிளாங்க் ஆப். பிளாங்க்னா இந்த ஆப்பில் வந்து எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் ஒன்று தான் இருக்கும். இந்த பிளாங்க் ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, மை ஃபர்ஸ்ட் ஆப்னு சொல்லி ஒன்று இருக்குது, கன்ஃபரன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ பிளாங்க்குங்கிறத வந்து உங்களோட ஏரோக்கீஸ், கீபோர்டில் இருக்க ஏரோக்கீஸை வச்சு நீங்கள் பிளாங்க்குங்கிறத சூஸ் பண்ணி என்டர் பண்ணிங்களா இருந்தால் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ நாங்கள் இது மூன்று விஷயங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்று அயோனிக் ஸ்டார்ட்னு டைப் பண்ணி ஆங்குலர் சூஸ் பண்ணோம், அதுக்கு பிறகு ஆப்புக்கு ஒரு பேர் கொடுத்தோம், அதுக்கு பிறகு பிளாங்க்குங்கிறத சூஸ் பண்ணோம். இப்படி நாங்கள் தனித்தனியாக கொடுக்கலாம். பட் ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டினியூஸாக சேர்ந்த நேரம் ஒவ்வொரு முறையும் இப்படி செலக்ட் பண்ணாமல் ஒரே சிங்கிள் லைனில் கூட இந்த விஷயத்தை நாங்கள் டைப் பண்ணோம். ஸோ அயோனிக் ஸ்டார்ட், அதுக்கு பிறகு ஆப்பிட பேர் நவ் ஆப், அதுக்கு பிறகு டெம்ப்ளேட் பிளாங்க், அதுக்கு பிறகு டேஷ் டேஷ் அந்த மைனஸ் மைனஸ் டைப் ஈக்குவல் ஆங்குலர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த அவ்வளோத்தையும் வந்து ஒரே கமாண்டில் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இதை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் நிறைய கோட்கள் உங்களோட பிசியில் ரன் ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. இது என்னென்னா, இந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண தேவையான அவ்வளோ ஃபைல்ஸையும் வந்து
அயோனிக்கோட வெப்சைட்லேருந்து ஒட்டோவாக டவுன்லோட் பண்ணி உங்களை பிசி விடுக்கு. அந்த நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க, அந்த ஃபோல்டருக்கும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி விடும். ஸோ இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கால்ஸ் ஒட்டோவாக ரன் ஆகும். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கோடில் காட்டும். யோ அயோனிக் ஆப் இஸ் ரெடி, ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் காட்டும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இந்த கோடை ரன் பண்ணீங்களோ, அதாவது உங்களோட சி டிரைவாக இருக்கலாம், டி டிரைவாக இருக்கலாம், எந்த இடத்துல நீங்கள் இந்த கோடை ரன் பண்ணீங்களோ, அது உள்ளுக்கு பார்த்தீங்களான்னா நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த பேரில் ஒரு ஃபோல்டர்னு உங்களுக்கு ஃபோட்டோவாக க்ரியேட் ஆகும். ரைட், நான் வந்து இதை ரன் பண்ணியிருக்கிறது வந்து ஜிங்கிற டிரைவ் உள்ளுக்கு, அயோனிக்ங்கிற ஃபோல்டர் உள்ளுக்கு நான் ரன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அப்புன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று ஒட்டோவாக க்ரியேட் ஆகியிருக்கு. இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430 MB ஃபைல். இந்த எல்லா ஃபைலும் வந்து உங்களுக்கு ஒட்டோவாக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். பட் 400 MB ஒரே தான் டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70-80 முதல்ல மாதிரி அயோனிக் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எடுத்து அதே சைஸ் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். டவுன்லோட் ஆகினதுக்கு பிறகு அது ஒட்டோவாக எக்ஸ்பேண்ட் ஆகும். கம்ப்ரெஸ் ஆகி தான் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இதுக்கு இந்த இது தான் இந்த நோட் மாடியூல்ஸ்னு உங்களுக்கு தேவையான இந்த எல்லா ஃபைல்ஸும் வந்து ஒட்டோவாக இன்ஸ்டால் ஆகியிருக்கும். எல்லா ஃபைலும் ஒரே தான் எடிட் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து இந்த சோர்ஸுங்கிற ஃபோல்டர் உள்ளுக்கு, ஆப்புங்கிற ஃபோல்டர் உள்ளுக்கு இருக்கிற இந்த ஃபைல் செட்டை மட்டும்தான் எடிட் பண்ணணும். இதுலேயும் முக்கியமாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபோல்டர் வந்து ஹோமாக இருந்தால் ஹோம்ங்கிற ஃபோல்டர் உள்ளுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு HTML ஃபைல் இருக்கும். home.page.html, home.page.ts. TSங்கிறது இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்டோட இன்னொரு டைப். இதில் வந்து சொல்கிற TSங்கிறது வந்து டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த CSS, இது வந்து SCSS அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ இந்த மூன்று ஃபைல் தான் நீங்கள் மொத்தமாக எடிட் பண்ண போகிற ஃபைல்ஸ். ரைட், மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அயோனிக்கே ஒட்டோவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற ஃபைல்ஸாக தான் இருக்கும். ரைட், ஸோ இதெல்லாத்தையும் நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணாமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, முதலாவது வந்து இந்த ஃபைல் உள்ளுக்கு போகணும். இப்போ நாங்கள் இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஜிங்கிற டிரைவ் உள்ளுக்கு, அயோனிக்ங்கிற ஃபைல் உள்ளுக்கு, ஸ்டோரி அப்புங்கிற ஃபோட்டோ உள்ளுக்கு தான் இவ்வளவும் க்ரியேட் ஆகிருக்கு. ரைட், ஸோ நாங்கள் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஜியில் அயோனிக் உள்ளுக்கு தான் இருக்கும். ஸோ இதில் என்ன செய்ய போகிறோன்னா, நாங்கள் இது உள்ளுக்கு இருக்கிற அந்த ஸ்டோரி அப் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சிடி அப்படின்னா சேஞ்ச் டிரெக்டின்னு சொல்லி சிடி ஸ்பேஸ் ஸ்டோரி அப்புங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் ஜியில் அயோனிக் உள்ளுக்கு ஸ்டோரி அப்புங்கிற ஃபோல்டர் உள்ளுக்கு போயிடுச்சு. ரைட், ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கோட் எடிட்டரில் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். ரைட், ஸோ கோட் ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்கள் டைப் பண்ணி என்டர்னு கொடுத்தீங்கன்னா என்ன செய்ய போகுதுன்னா, இந்த மொத்த ஃபோல்டரையும், அதாவது ஸ்டோரி அப்புங்கிற இந்த ஃபோல்டரை வந்து விஎஸ் கோடுக்கு ஒட்டோவாக இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அப்புங்கிற ஃபோல்டருக்கு நாங்கள் அந்த முதல்ல பார்த்த மாதிரி அந்த சோர்ஸ் ஆப், இந்த ஆப்புக்குள்ளுக்கு பார்த்தீங்களா இருந்தால் ஹோம், ஹோமுக்குள்ளுக்கு இந்த மற்ற எல்லா ஃபைல்ஸையும் வந்து ஒட்டோவாக அதில் ரன் பண்ணி தரும். ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். இதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க தேவையில்லை. பட் இதை வச்சுக்கிட்டும் நீங்கள் ரன் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, நாங்கள் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களை இந்த விஎஸ் கோட் உள்ளிக்கே இந்த ஒரு CMDO இருக்குது. ரைட், அதுக்கு வந்து இந்த இடத்துல டெர்மினலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ரைட், நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டெர்மினலுக்கான ஷார்ட்கட் இல்லாத இந்த கண்ட்ரோலோட இந்த எஸ்கேப்புக்கு கீழே இருக்கிற அந்த கீ. ரைட், ஸோ அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களாருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல டெர்மினல் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். ரைட், இந்த டெர்மினல் வந்து ஒட்டோவாக அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு உங்களுக்கு க்ரியேட் ஆகி தரும். ரைட், ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, டிரெக்டாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த கோடெல்லாம் ரன் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இந்த ஆப் வேலை செய்தா இல்லையா அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, அயோனிக் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு SERVE அயோனிக் சர்வ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்டர் கிளிக் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ஒன்று ஒட்டோவாக ரன் ஆகும். ரைட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிற இந்த பேரையும் இந்த 8100 அப்படிங்கிற இந்த நம்பரையும் பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ அது எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு கோடும் வந்து உங்களுக்கு ரன் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் டைப் பண்ணது அயோனிக் சர்வாக இருந்தால் இதுக்கு கீழே இருக்கிற எல்லா கோடும் வந்து உங்களுக்கு ஒட்டோவாக டவுன்லோட், சாரி, இதுக்கு கீழே இருக்கிற எல்லா கோடும் ஒட்டோவாக ரன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இந்த ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் டூ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் :8100 அப்படிங்கிற இந்த நம்பர் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ரைட், இது வந்து ஒட்டோவாக இதை ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணும். நீங்கள் உங்களோட
லேப்பில் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்க, டிஃபால்ட்டாக என்ன வச்சுருக்கீங்களோ அது ஓப்பன் ஆகும். எட்ஜ், க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் ஓப்பன் ஆகும். ரைட், ஸோ ஓப்பன் ஆகணும்னா உங்களுக்கு வரப்போகிறது இந்த இப்படி ஒரு ஸ்க்ரீன் தான் வரும். ரைட், இதில் மேலே வந்து இந்த இடத்துல பிளாங்க்னு சொல்லியிருக்கும். இதில் இந்த ரெடி டு கிரியேட் அன் ஆப்புங்கிற ஆப்ஷனும், ஸ்டார்ட் வித் அயோனிக் யூஐ கம்போனன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ரைட், ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த அட்ரஸ் பார்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8100 அந்த நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி இருக்கிறது. அதுக்கு பிறகு ஸ்லாஷ் போட்டு இந்த இடத்துல ஹோம்னு சொல்லியிருக்கு. இந்த ஹோம்ங்கிறது என்னன்னா இந்த ஆப்புங்கிற ஃபோல்டருக்கு இந்த ஹோம்ங்கிற பேர் இருக்கு, இது தான் அந்த இடத்துல ஓப்பன் ஆகியிருக்கு. ரைட், ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து எங்களுக்கு மொபைல் வியூவில் எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா இதில் நாங்கள் இந்த 3 dots நான் யூஸ் பண்ணுறது எட்ஜ். ஸோ இது ஃபயர் ஃபாக்ஸ்லேயே இருந்தால் கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்ற குரோமியம் பேஸ்ட் ப்ரௌசர்ஸாக இருந்தால் அதில் வந்து டிரெக்டாக வந்து இதில் நீங்கள் போடுறீங்களா இருந்தால் இந்த மோர் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்களா இருந்தால் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு காட்டும். உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி அல்லது உங்களுக்கு கீபோர்டில் இருக்கிற F12 அந்த F1 F2 மேலே இருக்கிறது F12 கடைசி நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் உங்களுக்கு வந்து டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ டெவலப்பர் டூல்ஸ் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷனும் ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு கன்சோல் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்கும், இது இருக்கும். ரைட், ஸோ இதில் நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது இந்த கன்சோலுங்கிற ஆப்ஷன். அது உங்களுக்கு காட்டலாட்டி இந்த ரெண்டு அம்புக்குறி இருக்கிற மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு இந்த கன்சோலுங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் அது கன்சோல் ஆட்டோவாக செலக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா இருந்தால் இதில் தான் இந்த உங்களுக்கு இந்த மொபைல் வியூவில் காட்டப்போகுது. ஸோ இதில் வந்து இப்போ டிஃபால்ட்டாக இதை செலக்ட் ஆகிருக்கிறது வந்து iPhone SE. ரைட், இதே இது உங்களுக்கு சாம்சங்கில் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்களா இந்த சாம்சங் Galaxy S8 நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் அதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தெரியும். இதே இது வந்து நீங்கள் Pixel 5, iPhone 12, Galaxy A51 இந்த மாதிரி ஆல்ரெடி சில விஷயங்கள் செலக்ட் ஆகிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஏதாவது தேவையாக இருந்தால் இதில் இந்த ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்பிளேட சைஸை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1024x768 அப்படிங்கிறது வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வர டிஸ்பிளேயாக இருக்கும். ரைட், ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற இந்த பாரையும் இந்த பாட்டமில் இருக்க இந்த பாரையும் யூஸ் பண்ணி நீங்கள் சைஸ் ஆட்டோ மெனுவலாக செட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ டேப்பை வந்து நீங்கள் ஹொரிசோண்டலாக பிடிக்கிற நேரம் இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ உங்களோட ஆப் வந்து அந்த டேப்பில் வந்து இப்படி தெரியும். இதே இது வந்து சின்ன ஃபோனாக இருந்துச்சுன்னா இருந்தால் இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ரைட், ஸோ இது தான் இந்த டெவலப்பர் டூலில் இருக்கிற ப்ளஸ். ஸோ நான் இப்போதைக்கு வந்து இது iPhone SE நான் செட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இந்த பிளாங்க்குங்கிற விஷயம் வந்து நாங்கள் முதல்ல சூஸ் பண்ணி இதில் என்ன டெம்ப்ளேட்டில் பேர். ரைட், பட் இந்த விஷயம் நாங்கள் டைப் பண்ணோம் ரெடி டு கிரியேட் அன் ஆப் இந்த க்வெஸ்சன் மார்க் போட்டு ஸ்டார்ட் வித் அயோனிக் யூஐ கம்போனன்ஸ் இந்த விஷயம்லாம் நாங்கள் டைப் பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கேருந்து இந்த கோட் எங்களுக்கு வந்திருக்கு. ரைட், ஸோ எங்களோட விஎஸ் கோடுக்கு நான் போயிட்டு இப்போ இந்த ஹோம்ங்கிற விஷயத்தை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட், இந்த ஹோம் ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த homepage.html homepage.css இந்த homepage.css இந்த மூணு ஃபைல் தான் நான் எடிட் பண்ண போகிறேன்னு முதல்ல சொன்னேன். ரைட், ஸோ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா இந்த homepage.html கிளிக் பண்ண போகிறேன். ரைட், இதை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்து இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்டும். ரைட், அந்த HTML ஃபைல் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் HTML பார்க்குற மாதிரி அந்த டேக்ஸுங்கிற கன்செப்ட் இருக்குது. ஸோ HTML வந்து நீங்கள் HTML டேக்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, ஹெட் டேக்னு பார்த்துருப்பீங்க, டைட்டில் டேக், பாடி டேக் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது மாதிரியே இங்கே நாங்கள் அயோனிக் யூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட்லி இதில் இருக்கிற எல்லா டேக்ஸும் வந்து இந்த ION- அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட், அதுக்கு பிறகு மோஸ்ட்லி நீங்கள் கேள்விப்பட்ட பேர்களாகவே இருக்கும் ஹெடர், டைட்டில், வேறு பி டேக் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். பட் மோஸ்ட் எல்லாத்துக்குமே முன்னுக்கு என்ன வரும் இந்த ION அப்படிங்கிற டேக் வரும். ஸோ இதை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அயோன் டைட்டில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து இந்த இடத்துல பிளாங்க்னு சொல்லி ஒன்று இருக்கு. இங்கே அயோன் டைட்டில் சைஸ் லார்ஜ் பிளாங்க்னு சொல்லி ஒன்று இருக்கு. ரைட், ஸோ நான் இந்த ரெண்டாவது பிளாங்க் என்ன செய்ய போகிறேன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் மாற்ற போகிறேன். ரைட், ஸோ வெல்கம்னு நீங்கள் மாற்றினதுக்கு பிறகு இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த க்ளோஸுங்கிற பட்டன் வந்து ஒரு வெள்ளை கலர் ஐக்கன் மாதிரி மாறி இருக்கும். ரைட், பட் நான் இதை இப்போ சேவ் பண்ணேன் அந்த ஃபைலுக்கு போயிட்டு சேவ்ங்கிறத கிளிக் பண்ணணும் அப்படி இல்லை கண்ட்ரோல் எஸ்ங்கிற ஷார்ட்கட் நான் கிளிக் பண்ணனா இருந்தால் அது வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆகிற நேரம் இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலில் ஒரு சில கமாண்ட் வந்து ஆட்டோவாக நடக்குது.
இப்போ நான் எங்களோட ப்ரௌசருக்கு நான் திரும்ப போனேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பிளாங்க்னு இருந்தது, இப்போ நான் எடிட் பண்ணதுக்கு பிறகு வெல்கம்னு ஆட்டோவாக மாறுது. ரைட், இப்படி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட ஆப்புகளை வந்து உடனுக்குடா மாற்ற போகிறோம். ரைட், ஸோ இதே இதில் வந்து இப்போ இதில் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெடி டு கிரியேட் அன் ஆப் அப்படிங்கிற அந்த முதல்ல அங்கே இருக்கிற அந்த விஷயம் அப்படியே இங்கே இருக்குது. ரைட், ஸோ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரெடி டு கிரியேட் அன் ஆப்புங்கிறத வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரியோட பேர் அதை போகிறோம். ரைட், ஸோ க்ரோ அண்ட் த ஃபாக்ஸ் இது நான் கொடுத்து என்ன செய்ய போகிறேன், இப்போ சேவ் பண்ண போகிறேன். கண்ட்ரோலோட எஸ்ஸை நான் கிளிக் பண்ணுற நேரம் எங்களோட ப்ரௌசருக்கு போனோம்னா அந்த ப்ரௌசர் வந்து இப்போ இந்த இடத்துல க்ரோ அண்ட் த ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்த அந்த ஆப்ஷனை வந்து எங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணோம். ரைட், ஸோ இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இது ஒரு பேஜ், ஒரு சிங்கிள் பேஜில் தான் இந்த விஷயம் இருக்குது. அந்த இதை பேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. அதாவது நைட் மோடு, உங்களோட ஃபோனில் புதுசாக வர ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸில் வேணால் நைட் மோடுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதை வச்சு தான் இது செய்யுது. ரைட், ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னா உங்களோட இந்த சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் அந்த ஸ்டைல் ஷீட்ஸில் போயிட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணலாம். ரைட், ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த ஹோமுங்கிற ஃபோல்டருக்கு வெளியே ஆப்புங்கிற ஃபோல்டருக்கு வெளியே தீம்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த தீமுங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ங்கிற ஃபைலில் வந்து இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்கும். ரைட், இதில் நீங்கள் கீழே போனீங்களா இருந்தால் இந்த இப்படி ஒரு டேக்குன்னு வருது. 79வது லைன் பார்த்தீங்கன்னா ஆட் மீடியான்னு போட்டு ப்ரிஃபர் கலர்ஸ் ஸ்கீம் டார்க்னு சொல்லி இருக்கு. ரைட், ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த அவ்வளோ கோடையும் நான் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். அந்த 79வது லைன் வந்து கடைசி வரைக்கும் டிலீட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன் எங்களோட ப்ரௌசருக்கு போயிடலாம். இது ஆட்டோவா ஆப்போசிட் கலருக்கு மாறுது. ரைட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக நாங்கள் அயோனிக்கை யூஸ் பண்ணி செய்யலாம். ரைட், ஸோ அதுக்கான அந்த டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தேர்லாமல் தான் முதலாவது வந்து அயோனிக் ஃப்ரேம் ஒர்க் டாட் காம், அதாவது நீங்கள் அயோனிக் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் நாம் சொன்ன அந்த வெப்சைட்டுக்கே நீங்கள் போனீங்கன்னா இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட், இந்த டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த அயோனிக்கோட யூஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த முழு கைடும் இருக்கும். ரைட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎல்ஐ இன்ஸ்டலேஷனுங்கிறது எங்களுக்கு ஃபோட்டோவாக கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் கீழே போனீங்களா இருந்தால் நாங்கள் முதல்ல டைப் பண்ண அந்த கமாண்ட் என்பிஎம் இன்ஸ்டால் மைனஸ் டி அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்த கமாண்ட். சில நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட லேப்டில் பழைய வேர்ஷன் இருந்திருந்தால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புது வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் இந்த ரெண்டு கமாண்ட். ரைட், ஸோ இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக அதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட சிஎம்டியில் போட்டு நீங்கள் ரன் பண்ணாலும் ஓகே. ரைட், அதுக்கு பிறகு அயோனிக் ஸ்டார்ட்டுங்கிறது கொடுக்குறது, அந்த ஆப் எப்படி ரன் பண்ணுறது, இந்த அயோனிக் சர்வ்ங்கிற கமாண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இவங்களே போட்டிருக்காங்க. இதில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கைட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் முதல்ல அந்த மூன்று பேர் பார்த்தோம். இந்த ஆங்குலர்னு சொல்லி ஒரு பேர், ரியாக்டுன்னு சொல்லி ஒரு பேர், வியூன்னு சொல்லி ஒரு மூணு பேர் பார்த்தோம். ரைட், ஸோ இதில் வந்து அங்குலர் வந்து ரொம்ப நாளாக அயோனிக் உள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் அதில் அந்த அங்குலர் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பில்ட் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா முதலாவது இதில் வரதை செலக்ட் பண்ணணும். ரைட், ஸோ இவங்க வந்து இதில் ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நாங்கள் என்னென்ன கோட் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே க்ரியேட் பண்ணி காட்டுவாங்க. ரைட், ஸோ இது தான் அவர் வந்து க்ரியேட் பண்ண போகிற ஆப். இந்த ஆப் என்னென்னா ஒரு கேலரி ஆப் பண்ணும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஆட்டோவாக அது கேலரியில் சேவ் பண்ணுற மாதிரி ஆப் பண்ணும். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த அடுத்த ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ பில்ட் யோர் ஃபர்ஸ்ட் ஆப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஃபோட்டோஸ், சேவிங் ஃபோட்டோஸ். ஸோ முதலாவது வந்து கேமரா வந்து எப்படி நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறது, இன்க்ளூட் பண்ண கேமராவிலேருந்து எடுக்கிற ஃபோட்டோவை எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கு பிறகு அதை திரும்ப நான் கிளிக் பண்ணுறது எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயம் மூணுமே வந்து இதில் இருக்க போகுது. ரைட், ஸோ இதில் வந்து இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்னென்னத்தை டைப் பண்ணிருக்கு, இந்த கோட் நாங்கள் டைப் பண்ணுற நேரம் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டில் ரன் ஆகுது, அந்த விஷயங்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு கைடாக கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இதில் வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிஃப் இமேஜாக உங்களுக்கு ரன் ஆகும். ரைட், ஸோ ஜிஃப் இமேஜில் வந்து நீங்கள் என்னட்ட டைப் பண்ணணும், இங்கே டைப் பண்ண நேரம் உங்களுக்கு அவுட்புட் இந்த பக்கம் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற அந்த முழு கைடும் இதுலேயே இருக்குது. ரைட், ஸோ இது முழுசாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் அவ்வளோத்தையும் முடிச்சிங்களா இருந்தால் இந்த கடைசி இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளோயிங் மொபைல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ரைட், இது என்னென்னா உங்களோட ஆப்பை நீங்கள் செஞ்சு முடிச்சா நீங்கள் ஐஓஎஸ்க்கு செய்வீங்களா ஆண்ட்ராய்டுக்கு செய்வீங்களா உங்களுக்கு அந்த ஏபிகே ஃபைலாக வேணுமா அல்லது டிஎம்ஜி ஃபைலாக வேணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இதே கோடில் இருக்குது. ரைட்,
ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஆப் க்ரியேட் பண்ணுறது.